ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் கோதுமை மாவையும் நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்தியிருக்கேன் மைதா மாவு பயன்படுத்தாமல் ஆல்டர்னேட் கோதுமை மாவை யூஸ் பண்ணி எவ்வளோ ஃப்ளஃஃபியான கேக் செய்யலாம்னு நம்ம இப்போ பார்க்க போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் நாட்டு சர்க்கரை ரெண்டையுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கணும் ஹாஃப் கப் கொக்கோ பவுடர் ரெண்டு முட்டை முட்டை பயன்படுத்தாதவங்க அதுக்கு ஆல்டர்னேட்டாக கர்ட் ஹாஃப் கப் எடுத்துக்கலாம் பேக்கிங் பவுடர் டூ டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் சால்ட் ஒரு டீஸ்பூன் ஃப்ளவர் ஆயில் ஹாஃப் கப் பால் முக்கா கப் உலர்ந்த திராட்சை டூட்டி ஃப்ரூட்டி ரெண்டும் சேர்த்து ஒரு கப் எடுத்துருக்கேன் வாங்க இப்போ நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு நான் டெம்பரேச்சரை ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸும் டைமை டுவெண்ட்டி மினிட்ஸும் வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுல் எடுத்து ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை யூஸ் பண்ணாதவங்க அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஹாஃப் கப் கேர்டு எடுத்துக்கலாம் அதை வந்து மாவு சேர்க்கும் போது சேர்த்தா போதும் எக்கை மட்டும் முன்னாடியே சேர்த்துக்கணும் ஒரு பீட்டரை வச்சு எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கேக் வந்து நல்ல சாஃப்ட்டாக ஃப்ளஃபியாக வரும் முட்டைக்கு பதிலாக கேர்டு யூஸ் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டர் தேவையில்லை சாதாரண விஸ்கு போதும் நல்லா அதை பீட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன் இது எதுக்குன்னா அப்போ தான் அந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கும் இதை வச்சு பீட் பண்ணும்போது இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வர வரையும் நல்லா பீட் பண்ணிக்கணும் அப்போ தான் கேக் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்ட்டாக வரும் கண்டர் எடுத்துக்கோங்க அதில் எல்லா ட்ரை ஐட்டம்ஸும் ஆட் பண்ணிடலாம் ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை நல்லா கட்டி இல்லாமல் உதிரி உதிரியாக இருக்கணும் ஹாஃப் கப் கொக்கோ பவுடர் சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதை ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் சளிச்சுக்கணும் இது வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நாட்டு சக்கரை பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா மூணையுமே கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க அப்போ தான் கேக்கு நல்லா பேக்காகி வரும் நான் பாலை ஆட் பண்ணுறேன் பாலை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து விடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி போயிடும் ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரை பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா அது ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் கொஞ்சம் பாலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் ஹாஃப் கப் எடுத்திருக்கேன் நீங்கள் உருக்குன வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக வரணும் நீங்கள் இழுத்து விடும்போது மடிப்பு மடிப்பாக வர்றதான் கரெக்டான பதம் இப்போ நான் ஒரு கப் டூட்டி ஃப்ரூட் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு பாதாம் என்னா கூட நீங்கள் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் கேக்குக்கு அதை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வெண்ணெய் கீ ஆயில் எதை பயன்படுத்தி வேணாலும் க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு வச்சுருக்க பேட்டரை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க பாருங்க மடிப்பு மடிப்பாக விழுகுது இல்லையா இதுதான் கரெக்டான பதம் இப்படி விழுந்தால் கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும்னு அர்த்தம் இந்த மாதிரி பதம் தான் கரெக்டான பதம் கேக்குக்கு நீங்கள் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இன்னும் ஆரஞ்சு சாரில் ஊற ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு அந்த எசன்ஸோட அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணும் போது இதில் சுவையாக இருக்கும் பாருங்கள் இந்த பேட்டரை இப்படி டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் இப்போ அவன் ப்ரீஹீட் ஆகிருச்சு நான் பேனை அவனுக்குள்ளே வைக்கிறேன் இதில் மூணு நாப் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது டெம்ப்ரேச்சர் நாப் செகண்ட் இருக்கிறது வந்து ஃபங்க்ஷன் தேர்ட் ஒன் வந்து உங்களுக்கு டைம் இதை வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு டெம்பரேச்சராக வச்சுட்டு உங்களுக்கு கன்வெக்ஷன் மோடில் வச்சுட்டேன் இப்போ தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வச்சுக்கோங்க கேக் பேக் ஆயிடுச்சு அது எப்படி செக் பண்ணணும்னா இப்படி குத்தி பாருங்கள் இதை ஒட்டவே கூடாது நான் ஏற்கனவே செக் பண்ணிவிட்டேன் இப்போ கேக்கை அன்மோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க அதில் அன்மோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஷீட்டை எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எடுக்கும் போது அதில் எதுவுமே ஒட்டலை எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள் ஷீட்டு தனியாக இப்போ பாருங்கள் எதுவுமே அடி பிடிக்கலை எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு ஃப்ளஃபியாக சாஃப்டாக நம்ம மைதாவில் செஞ்ச மாதிரியே நமக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது யாரும் கோதுமை மாவில் செஞ்சோன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க நான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக வச்சுக்கிறேன் நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்